வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகமே ரொம்ப நாட்களாக வந்து எதிர்பார்த்துக்கிற ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை தான் பார்க்க போறோம். அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்போட லொக்கேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய உங்களோட சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக, அதே மாதிரி ஒவ்வொரு நகராட்சிகளுக்கும் தனித்தனியாக, ஸோ நகராட்சியில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களுக்கும் தனித்தனியாக அப்படின்றத பார்த்து தனியாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டியில் இருந்தாலே போதும், உங்களால் உங்களோட ஊர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு போய் உங்களால் ஒர்க் பண்ணிட்டும் வர முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 59 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் 71,500 வரைக்கும் அதிகபட்ச சம்பளமாக, மாத சம்பளமாக கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சம்பளம், அது மட்டும் இல்லாமல் 956 காலியிடங்கள் வந்து இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஊர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு உங்களால் வந்து போயிட்டு வர முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இல்லை பேச்சுலர் டிகிரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிகிரி ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் சொல்லக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் இல்லாமல் வேறு எதுவும் ஜாப் பற்றி உங்களுக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின்ஸை வந்து கேளுங்க. அங்கே நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க நண்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாப்போட அப்ரீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் நிறையா சேலரி பேக்கேஜும் கொடுப்பாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஜாப்புக்கு யாருமே மிஸ் பண்ணியாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னென்ன ஜாப் இருக்குது, எவ்வளோ சேலரி, எவ்வளோ பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1089 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா ஜாப்புக்கும் சேர்த்து 1089 வேக்கன்சி. லெவல் 8 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 71,900 வந்து மாத சம்பளம் வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 19,500 வந்து சம்பளம் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ரெண்டு போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயர், அதுக்கப்புறம் டிராஃப்ட்மேன், இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு 236 வேக்கன்சி வந்து இருக்குது. அதே நேரத்தில் சர்வே கம் மஸ்ட் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 55 வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ அந்த இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. 236 பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 55 பார்த்திங்கன்னா இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஃபீல்டு சர்வேக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 794 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா +4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 802 வேக்கன்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்டிங்கில் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் 236 வேக்கன்சியும் இதில் 55 வேக்கன்சியும் இருக்குது. ஸோ 79,900 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வே, டிராஃப்ட்மேன், அப்புறம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட், இது மூணுக்குமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ இல்லைனா வந்து சர்வே ரிலேட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிராஃப்ட்மேன் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயது வரைக்கும் இருக்கா வந்து அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வித ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நான் முன்னாடி நான் எக்ஸ்டன் வந்து பண்ணியிருப்பேன், 59 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கேண்டிடேட் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த வித ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ இந்த மூணு ஜாப் அந்த ஐடி ரிலேட்டடாக முடிச்சிருக்கவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 32 வயதும் 37 வயதுக்குள்ளும் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷனும், இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆகியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 50 வயது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபீல்டு சர்வேக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிப்ளமாவில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை நேஷனல் ட்ரேடு, அப்படி இல்லைனா நீங்கள் ஆர்மி ரிலேட்டடான சர்வேஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபீல்டு சர்வே இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் டிராஃப்ட்மேன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நீங்கள் சிவிலில் டிப்ளமா வந்து படிச்சிருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் நேஷனல் ட்ரேடு, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து இந்த டிராஃப்ட்மேன் அந்த ஜாப்புக்கும் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஜாப் சர்வேவேர் கம் அஸ்டன் டிராஃப்ட்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிராஃப்ட்மேன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் சிவில் ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இதற்கும் அதே மாதிரி தான், ஆர்மி டிராஃப்ட் டிராஃப்ட்மேனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதும், அப்படி இல்லைனா நீங்கள் டிராஃப்ட்மேன் ரிலேட்டடாக சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள்
சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை நான் வந்து டிப்ளமா மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமாவில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தால் கூட உங்களால் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சில பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் இது லேட்டடாலாம் எதுவுமே நான் படிக்கல ப்ரோ, நான் 10th 12th அந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ ப்ரிஃபரபிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 10th ஐடிஐ இல்லை 10th 12th இல்லை நீங்கள் டிப்ளமோ, ஸோ இல்லைனா நீங்கள் ஹெச்எஸ்சி, ஸோ இல்லைனா பேச்சுலர் டிகிரி, இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அது கூட உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, அவங்க டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இன் சிவிலில். நீங்கள் அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ இல்லை பேச்சுலர் டிகிரி இது லேட்டாக நீங்கள் எது பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாப்புக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது ஒரு சர்வே ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சேலரியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ சேலரி அதிகமாக இருந்தாலே கம்பல்சரி பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 15 இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 15 இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட மாவட்டத்தில் எக்ஸாமோட அந்த பிளேஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. இந்த சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு இதிலேயே கூட நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் இந்த ஜாப்புக்கு ஓகே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இருக்குது, அதே நேரத்தில் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவரி கேண்டிடேட் 150 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவரி கேண்டிடேட் 100 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 250 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்களா போதும். இது ரிலேட்டான ஜாப்ஸ் நீங்கள் வரும்போது எகை நீங்கள் 150 ரூபா பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த 150 ரூபா நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிங்கனாலே உங்களுக்கு 5 வருடம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அந்த 5 வருடம் இது லேட்டான ஜாப் இல்லைன்னா இது இந்த குரூப்ஸ் ரிலேட்டடான ஜாப் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் 150 ரூபா பே பண்ணாமலே உங்களால் 5 வருடம் வரைக்கும் இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டேட்டு பார்த்தீங்கன்னா 29/7/2022 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 27/8/2022. இந்த அப்ளிகேஷன் அப்புறம் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய டேட்டு, அது மட்டும் இல்லாமல் எந்த மணி நேரத்துலேருந்து எந்த மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எழுதணும், எந்த பேப்பர் எப்பப்போ வந்து நடக்குது அப்படின்ற முழு விவரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ், பேப்பர் 2 வந்து எப்போ நடக்க போகுது, அதே இடத்துல பார்ட் ஏ பார்ட் பியும் வந்து எப்போ வந்து நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே வந்து வரணும், எந்த டைமிங்குள்ளே வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற முழு விவரங்களும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா, இந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள்.